சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்று வரும் திருப்பணிகளை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்து மதத்தை எதிர்க்கவில்லை, சனாதன கோட்பாடுகளைதான் திமுக அரசு எதிர்ப்பதாகவும், சமத்துவத்தின் ஓர் அங்கம்தான் திமுக என்றும் தெரிவித்தார். மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் பயணம் படுதோல்வி அடைந்துள்ளதாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூறினார். சனாதானத்தை பொறுத்தளவில் நாங்கள் சனாதானத்தை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லாம் நாங்கள் எதிர்க்கவில்லை. அதில் இருக்கின்ற கோட்பாடுகள், பெண் கல்வி மறுப்பு, கணவன் இழந்தவுடன் கைம்பெண்கள் உடன்கட்டை ஏறுவது, குலக்கல்வி, இது போன்ற கோட்பாடுகளை தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். மக்களிடையே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கூடாது என்கின்றோம். தீண்டாமையை ஒழிக்க வேண்டும் என்கிறோம். இவைகள் சனாதானத்திலே குறிப்பிட்டிருப்பதால் அந்த கோட்பாடுகளை தான் நாங்கள் எதிர்க்கின்றோமே தவிர, சனாதானத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரையும் நாங்கள் எதிர்க்கவில்லை. இந்து மதத்தை, இந்துக்களை மனதார வரவேற்கின்ற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் எங்காவது ஒரு இடத்தில் இந்து மதத்தை ஏதாவது ஒரு வகையில் குற்றம் சுமத்தியோ பழி சுமத்தியோ பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டு காட்ட முடியுமா? இறை நம்பிக்கை என்பது அவரவர்களுடைய விருப்பம். அதில் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் தலையிட்டது கிடையாது. ஆண்டவனை வழிபடுபவர்களையும் ஏற்றுக்கொள்வோம், ஆண்டவனை வழிபட மறுப்பவர்களையும் ஏற்றுக்கொள்வோம். இதுதான் சமத்துவம். ஆகவே சமத்துவத்தின் ஒரு அங்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை உங்களை போன்ற நிருபர்கள் அண்ணாமலைக்கு தெரிவிக்க வேண்டும். நம்முடைய ஆலயங்களை பொறுத்தளவில் மன்னர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட ஆட்சி. மன்னர்கள் ஆட்சிக்கு பிறகு மக்களாட்சி வந்தவுடன் அது துறையினுடைய அரசனுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. பிற ஆலயங்களில் கூட கணக்கு வழக்குகளை ஆடிட் செய்கின்ற உரிமை நம்முடைய தமிழக அரசுக்கு இருக்கின்றது. இருந்தாலும் அவர்கள் சொந்த நிதியிலிருந்து கட்டப்பட்ட அந்த ஆலயங்களை நம்முடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்குண்டான இடம் சட்டத்திலே இல்லை என்பதால் அது நடைபெறாத சூழ்நிலை இருக்கின்றது. இருந்தாலும் தவறுகள் ஏதாவது ஏற்படுகின்ற பட்சத்தில் நிச்சயம் முறைகேடுகள் இருந்தால் அரசு தலையிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.